வணக்கம் நண்பர்களே, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். உயர்நீதிமன்றத்தின் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் வேலைவாய்ப்பு பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தோம், ஷார்ட்டாக கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம அந்த இதை டீட்டெயிலாக பார்ப்போம். அறிவிக்கை நாள் பார்த்திங்கன்னா 14/3/2021. அதாவது இதை வந்து இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 21/4/2021. அதாவது பணம் கட்டி செலான் டவுன்லோட் பண்ணி இந்தியன் வங்கியில் கட்டணம் கட்டுற கடைசி நாள் பார்த்திங்கன்னா 23/4/2021. என்னென்ன பதவிகள் பார்த்திங்கன்னா, சோப்கா, அலுவலக உதவியாளர், சமையல்காரர், வாட்டர்மேன், ரூம்பாய், காவலாளி, புத்தக மீட்பாளர், நூலக உதவியாளர் போன்ற பணிகளுக்கு நேரடியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நீங்கள் போஸ்ட்லேயோ இதுலேயோ அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து என்ன வெப்சைட்னா www.mhc.tn.gov.in. அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு கணினி அல்லது மணிக்கணினி வாயிலாக மட்டும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அலைபேசியிலோ அல்லது டேப்லேயோ விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் லேப்டாப் ப்ரௌசிங் சென்டர் போய் அங்கே போய் அப்ளை பண்ண பாருங்க. டீட்டெயில் விண்ணப்பதாரர்கள் விரும்பிய பதவி அல்லது பதவிக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் சமர்ப்பிக்க பல விண்ணப்பங்கள் எழும் பிரச்சினைக்கு நீதித்துறை ஆள் சேர்ப்பு பெறுவது மெட்ராஸ் பொறுப்பாகாது. எனவே விண்ணப்பதாரர் ஒரு பதவிக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அதில் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் மற்றும் சம்பளம் விதம் சோப்தா பார்த்திங்கன்னா 40 இடங்கள் இருக்கு. அலுவலக உதவியாளர் 310, சமையல்காரர் குக் 1, வாட்டர்மேன் 1, ரூம்பாய் 4, காவலாளி 3, புத்தக மீட்பாளர் 2, நூலக உதவியாளர் 6. இதில் வந்துட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் போடலாம். காலி பணியிடங்கள் மற்றும் அதன் பங்கீடு இந்த அறிக்கை இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன டீட்டெயில்ஸ்? வயது வரம்பு 1/7/2022 படி, ஒதுக்கீடு வகையினர் குறைந்தபட்ச வயது வந்துட்டு 18-35 முடிக்கும். மற்றவர் ஒதுக்கீடு வகை சார்ந்தவர் வந்துட்டு 18-30 வரை. பணி உள்ள விண்ணப்பதாக ஏற்கனவே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலை பார்க்கறவங்களுக்கு வந்துட்டு 18-35 இது பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரருக்கு மாற்றுத்திறனாளி உடல் குறைபாட்ட அளவு 40% அளவுக்கு மேலாக இருக்க வேண்டும். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்கு வந்துட்டு கீழே கொடுத்தேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அதே நம்ம வீடியோ பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம்.
கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தால் போதும். அலுவலக உதவியாளருக்கு மட்டும் இலாக வாகன ஓட்டுநர் உரிமையை பெற்றிருக்க வேண்டும். வீட்டு பதிவு அனுபவம் இருக்க வேண்டும். சமையல் அனுபவம் போன்ற தகுதியை பெற்றிருக்க முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது அலுவலக உதவியாளருக்கு இருசக்கர வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து வீட்டு பதிவுக்கு சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். சமையலுக்காரருக்கு அனுபவம் இருக்க பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு 500 ரூபா, அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் அப்ளை பண்ணும்போது 500 ரூபா கேட்கணும். ஸோ ஒருத்தர் வந்து 4 பதவி அப்ளை பண்ணிங்கன்னா 4×500 2000 ரூபா கட்டணும். ஆதிதாவிய பழங்குடியினர் முழு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன் எல்லா வகுப்பை சார்ந்த மாற்றுத்திறனாளி மற்றும் மாதவிட்ட உதவி முழு விளக்கத்துக்கு கட்டண சலுகை தருவாங்க. பொது எழுத்து தேர்வு மூலமாக நம்மளுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் ரெண்டு பகுதி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு 35 கேள்விகள் இருக்கும். தகுதி சாயம் 11 மார்க்கு. பகுதி ஆறில் பொது தமிழ் 15 கொஸ்டின் இருக்கும். 4 மார்க் பெற்றால் போதும். பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணினித்திறன், வீட்டு பரிமாறிப்பு முறை, சுகாதாரம், உணவு தயாரித்தல், பரிமாறுதல் மற்றும் பொது அறிவு, மேலும் சாலை பாதுகாப்பு விதிகள், அலுவலக பரிமாறிப்பு, அங்கு செயல்படுத்தியுள்ள உபகரணங்கள் பொருட்கள் அறிந்தல் வேண்டும். கேள்வி தமிழ் மொழியை கேட்கப்படும். பகுதி ஆ வந்து பொது தமிழ் மொழி. அடுத்து பிராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண் 50, தகுதி குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் 15. சோப்தா அலுவலக உதவியாக வாட்டர்மேன் காலனி மற்றும் முகம்பாய் பதவிகளுக்கு வந்து அந்த பிராக்டிக்கல் வைப்பாங்க. எழுத்து தேர்வு தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாக செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அலுவலகத்தில் பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருந்தல், வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கையாளும் முறை, அலுவலக உபகரணங்கள் பொருட்கள் பராமரித்தல் மற்றும் அனைத்து அலுவலக வேலையும், உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை, சமையல் மற்றும் பரிமாறும் முறை போன்ற இதர வீட்டு வேலையும் ஒவ்வொரு திறமையாக பரிசோதிக்க தேர்வு நடத்தப்படும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் அந்த மாதிரி போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. இன்டர்வியூ வந்துட்டு மொத்த மார்க்கு 10 மார்க்கு, தகுதி வந்து 3 மார்க்கு. தேர்வு பற்றிய செய்முறை தேர்வு பிளஸ் வாய்மொழி தேர்வு, விண்ணப்பம் பெற்றவர், மதிப்பெண் அடிப்படையும் மற்றும் மிக ஒரு தேர்வு ஒவ்வொரு பதிப்பும் தனித்தனி தேர்வை எழுதி பட்டியல் முடிவு செய்யப்படும். பதவியின் தன்மை என்னென்ன பண்ணணும்ட்டு பணி அமர்த்தப்படும் இடம் சென்னை அல்லது கோயம்புத்தூர் அல்லது மதுரை. ஏதாச்சும் 3 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு தடவை நம்ம பணி அமர்த்தம் பண்ணுவாங்க. தேர்வு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு சென்னை மற்றும் அல்லது மெட்ராஸ் மேலான ஆள்சேர் பிரிவு முடிவு இருக்கும். வேக இடத்திலும் நடைபெறும். அனைத்து பதவிகளுக்கும் செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு தகுதி பெற்ற விண்ணப்பதாக சென்னை மட்டும் நடைபெறும். பொது இடத்தில்
தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு பங்கேற்கும் பயணப்படையோ பின்பணமோ வழங்கப்பட மாட்டாது. இது நம்ம வந்து எந்தெந்த கேஸ்க்கு என்னென்ன வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. சோப்டார் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் 3 வேக்கன்சி, ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் டேன் உமன் வந்துட்டு 2, ஜென்ரல் டேன் உமன் டிஸ்ட்ரிக்ட் விண்டோ அதாவது உதவி 1, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுகிராஜன், சிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற பேங்கிங் போன்ற எல்லா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நம்ம இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.